திவ்யா, அழாதமா. உன் கஷ்டம் புரியுது, ஆனா நம்ம என்ன பண்றது? விதிப்படிதானே எல்லாமே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? நீ அழாதமா, போய் கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன். திவ்யா அழாத, ஹால் டிக்கெட் தானே? கடவுள் ஏதாச்சும் உனக்கு ஒரு வழி காட்டுவாரு. வழி காட்டுவாரு? இவ ஒருத்தி ஆர்வ கோளாறுல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. பரீட்சையே எழுத முடியாதவளுக்கு யாரோ ஒருத்திய தேவையில்லாம ஏற்பாடு பண்ணி டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தா பைத்தியக்காரி. இப்ப அவளால பரீட்சையே எழுத முடியாதுன்னு ஆயிடுச்சு.